ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூ ஃபேஷன். என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனுக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு சாரி எடுத்துருக்கோம். இந்த சாரி வச்சு பாப்பாவுக்கு ஒரு லெகங்கா வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். லெகங்கா பார்த்தீங்கன்னா எந்த கட்டிங் ஒர்க் எதுவுமே இல்லைங்க. ஒரு நார்மல் சாரியை வச்சு எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஒரு எலாஸ்டிக் நான் எடுத்திருக்கேன். எலாஸ்டிக் எடுத்து பாப்பாவுடைய ஜஸ்ட் கிட்ட கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் லூஸாக வேணால் ரொம்ப டைட்டாக நம்ம நார்மலாக அளவுக்கு வச்சுட்டு ஒரு சேஃப்டி வச்சு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட எலாஸ்டிக் இல்லைன்னா ஏதாவது ஒரு நாடாக ஏதாவது எடுத்து கொஞ்சம் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க, சரிங்களா? இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாரியில் ஃபுல் சாரீ தாங்க, எங்கேயுமே நம்ம கட் பண்ணலை. நார்மலாக அந்த சாரீ எந்த லென்த் இருக்குமோ அதே தான் இந்த மாதிரி ஃபிட் வைக்க போகிறோம், சரிங்களா? நம்ம இது மடிப்புக்கு கீழே வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் ஃபுல்லாக சாரியோட லென்த் ஃபுல்லாகவே நம்ம வந்து இந்த மாதிரி ஃபிளீட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம், ஓகேங்களா? எப்படி ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணலாம். இது பாப்பா வந்து கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கீழே நம்ம நல்லா பெறல்ற மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஹைட் கரெக்டாக இருக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம சாரியில் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஃபிளீட்ஸ் வச்சு முடிச்சிட்டோம். வேறு ஒன்றுமே நம்ம பண்ணலாங்க. நார்மலாக எப்படி சாரிக்கே ஃப்ளீட்ஸ் வைப்போம் அதே மாதிரி தான் பாருங்கள், ஃபுல்லாக வச்சுட்டு இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ இதை யூஸ் பண்ணி தான் ஒரு லாங் லெகங்காக வர ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி எலாஸ்டிக்கை உள்பக்கமாக விட்டுருங்க. உள்பக்கமாக அப்படி விட்டுட்டு எலாஸ்டிக்கை அப்படி சென்டரில் இழுத்து விட்டுருங்க. ஜஸ்ட் கெடுதாக இருக்கணும்னு இறங்கக்கூடாது. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ இந்த மாதிரி, எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து விட்டுருங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மடிப்பையாக நம்ம வந்து இழுக்க போகிறோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு இந்த கார்னரில் இழுத்து விட்டுறேன் பாருங்கள், காட்டுற பாருங்கள். ஒவ்வொரு மடிப்பாக எடுக்கணும். ஒரே டே தான் நம்மளுக்கு வந்து பார்க்கறது நல்லா இருக்காது. ஒன் பை ஒன்னாக மெதுவாக எடுக்கணும். ஏன்னா வேகமாக எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ளீட்ஸ் வந்து களையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? மெதுவாக எடுங்க. உங்களால் எந்த அளவுக்கு மெதுவாக எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மெதுவாடுங்க. இந்த மாதிரி நல்லா கையை மேலே தூக்க சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஃப்ளீட்ஸாக எடுக்கணுங்க. ஃப்ளீட்ஸை விடாதீங்க. உங்களுக்கு இழுக்கும் போதே தெரியும் ஒன் பை ஒன்னாக எடுக்கிறதுக்கு. ரொம்ப ஈஸியாக அழகாக எடுத்துடலாம். இந்த மாதிரி பாப்பாவோட சுற்றி ஃபுல்லாக முழுசாக அந்த எலாஸ்டிக் மறையிற அளவுக்கு நம்ம ஒன் பை ஒன்னாக இப்படி எடுத்துக்கலாம். ஏன்னா புடவை வந்து லென்த் ரொம்ப அதிகமாக இருக்கு இல்லையா, அழகாக வரும். பாப்பா வந்து உள்ளே ரொம்ப அழகாக வரும். இந்த மாடல் நீங்கள் யாருக்கு வேணாலும் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதுவும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற பசங்களுக்கு பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கும். இது பாப்பா கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கிறதுனால, சின்ன பாப்பாவாக இருக்கிறதுனால இதை கொஞ்சம் சாரீ கொஞ்சம் கீழே பெறல்ற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஃபுல் லென்த்துக்கும் பாப்பாவோடைய சுற்றி நம்ம இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக மடிப்பை எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கேப் வரும். இப்போ என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா இந்த எலாஸ்டிக்கு உள்பக்கமாக கையை விட சொல்லுங்கள். கையை உள்பக்கமாக விட்டுட்டு இதை நம்ம ஷோல்டரில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஷோல்டரில் மேலே பெல்ட்டு மாதிரி, இந்த மாதிரி பெல்ட்டு மாதிரி மாட்டி விட்டுருங்க. இதை கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகி நின்றோம். விலகலாம் ஆகாதுங்க, கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகி நின்றுடும். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெல்ட் எடுத்துக்கிறோம், சரிங்களா? உங்கள் வீட்டில் சாதாரண பெல்ட் எதுவாக இருந்தாலும் சரி, அதை ஃபஸ்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பெல்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு அந்த மடிப்பெல்லாம் நம்ம சரி பண்ணோம்னா நம்மளுக்கு ஈஸியாக வரும், சரிங்களா? இப்போ இந்த மாதிரி நம்ம பெல்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பெல்ட்டு ரொம்ப லூஸாக வைக்க வேணாங்க, நார்மலாக கொஞ்சம் டைட்டாக தான் பார்க்க அழகாக இருக்கும். ரொம்ப டைட்டாக வேணாம், நார்மலாக கொஞ்சம் டைட்டாக வச்சுட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணோம், எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சிங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த மடிப்பெல்லாம் கரெக்டாக சரி பண்ணி விட போகிறோம். இப்போ நம்ம ஷோல்டர் கிட்ட கொஞ்சம் கேப் தெரியுது இல்லையா. இப்போது இந்த கார்னர் பீஸையும் இந்த கார்னர் பீஸையும் இந்த மாதிரி ஒன்றா வச்சுக்கிங்க. ஒன்றா வச்சுட்டு ஒரு சேஃப்டி பின் எடுத்து உள்பக்கமாக பின் பண்ணிடணும். இந்த மாதிரி பின் பண்ணிவிடுங்க. இப்படி பின் பண்ணும்போது உங்களுக்கு வெளியில் பார்க்க ஒன்றுமே தெரியாது, ஜாயிண்டாக இருக்க மாதிரியே இருக்கும், சரிங்களா? இப்போ இதை பின் பண்ணிட்டோம். இப்போது கீழ்ப்பகுதியில் அந்த சைடு ஃபுல்லாக கீழே வரைக்கும் ஓப்பன் இருக்குங்க இல்லையா. இப்போது கைப்பகுதி மேலே தூக்க சொல்லிட்டு இந்த ஹேம்கோல் வளைவுக்கிட்டையும் இந்த மாதிரி மடிப்பு கரெக்டாக உங்களுக்கு எடுத்து விட்டுட்டு இங்கேயும் நம்ம ஒரு பின் பண்ணிடலாம். இப்போ இங்கேயே நம்ம பின் பண்ணிட்டோம். இப்போ இந்த கீழ்ப்பகுதியிலையும் நம்மளுக்கு இதேமாரி ஓப்பன் வரும் இல்லையா, அந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம வந்து கரெக்டாக மடிப்பெல்லாம் வெளியில் போகாத அளவுக்கு கரெக்டாக வச்சு ஒரு பின் பண்ணிக்கலாம்.
இந்த ஓப்பன்லாம் தெரியுதுங்களா, அந்த ஓப்பன் நம்மளுக்கு வெளியிலே தெரியக்கூடாது. ஃபுல்லாக பாவாடை எந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி மடிப்பெல்லாம் அழகாக எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு நம்ம பின் பண்ணுறது உள்பக்கமாக அப்படி போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வச்சுடுங்க. இந்த மாதிரி அந்த கீழே அகலம் கீழே நீட்டு ஃபுல்லாகவே நம்ம வந்து பின் பண்ணிடலாம். பின் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க, ஒன்றுமே தெரியாது, சூப்பராக ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ இதை நான் உங்களுக்கு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு காட்ட பாருங்கள். இந்த ஃப்ளீட்ஸை வந்து நம்ம கரெக்டாக ஒரு லெவலாக சரி பண்ணுவோங்க, அவ்வளோதாங்க வேலையே, வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அழகாக பட்டை ஒரே லெவலாக வைங்க. லெவலாக வச்சுட்டு ஒவ்வொரு பட்டையாக நீங்கள் வந்து பாப்பாவை சுற்றி சுற்றி இழுக்கும்போது அழகாக உங்களுக்கு வந்து ஒரு லெகங்காக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்ம அழகாக பாப்பாவுக்கு லெகங்காக ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு இருப்பாங்க. இந்த மேலே இருக்கிற பட்டை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணாலும் நீங்கள் பெருசாக வச்சுக்கலாம். பாப்பா சின்ன பாப்பா இருக்கிறதுனால நான் கொஞ்சம் பட்டை சின்னதாக வச்சுருக்கேன். இதே கொஞ்சம் பெரிய பாப்பா இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் பட்டை பெருசாகவே வச்சுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. பாப்பா கொஞ்சம் சின்ன பாப்பா இருக்கிறதுனால கீழே நிறைய துணி மீந்திருக்கு. புடவை கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும் இல்லையா, நிறைய மீந்திருக்கு. இது பாப்பா உங்களுடைய பாப்பா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும்போது அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நீங்கள் வெளியில் ஃபங்க்ஷன் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம், ரொம்பவே சூப்பராக. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகலாம். ரொம்பவே அழகாக ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம அழகாக ரெடி பண்ணிட்டோம் பாப்பாவை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஏதாவது ஃபோட்டோஷூட் ஏதாவது நடத்தணும்னாலும் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது ஒரு குட்டி ஃபோட்டோஷூட் மாதிரி தான் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சாரீ சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிசான துணியை வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஓரளவுக்கு வந்து இந்தமாரி பட்டு சாரீலாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்டெப்பாக நிற்கும். நம்ம வந்து பட்டையை கொஞ்சம் கொஞ்சம் இழுக்க இழுக்க நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். கொஞ்சம் மெலிசான கிளாத் எடுத்தீங்கன்னா நம்ம இழுத்தோடனே பட்டுன்னு வந்துடும், பார்க்க நல்லா இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் ஹெவியான கிளாத் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குட்டீஸ்க்கெலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.